இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து இந்த சீரியலில் சௌந்தர்யாவுக்குன்னு ஒரு வந்து கெத்து இருந்துச்சு ஆரம்பத்தில். அவங்க வந்து அப்படியே வந்து ரொம்ப திமிரான ஒரு மாமியாராக இருப்பாங்க, அப்படியே திமிரான அம்மாவாக நடந்துப்பாங்க, அப்படியே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பணம் நிறையா இருக்குது, அப்படி இப்படின்னா நடந்துப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டரில் எல்லாத்தையும் வந்து குறைச்சி எப்போ பார்த்தாலும் அழுது விடியா மூஞ்சியாக இருக்க மாதிரி தான் வந்து அவங்க சோகமாக இருக்க மாதிரி தான் அவங்களை காமிச்சிட்டே இருப்பாங்க. இதில் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வாய்ஸை வேற மாற்றிட்டாங்க. அட்லீஸ்ட் வாய்ஸ் ஆச்சும் முன்னாடி கெத்தாக இருந்துச்சு, இப்போ வாய்ஸும் வந்து பார்த்தா ரொம்ப பரிதாபமாயிடுச்சு அவங்கள பார்க்கறதுக்கே. ஏங்க நீங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேத்திகளும் கண்ணம்மாவும் வந்து வந்ததை பார்த்து அப்படியே வந்து ஏன் என்னை பார்க்க வரல, அவங்க கடைசியாக ஃபோன் பண்ணி பேசும்போது லக்ஷ்மி என்கிட்ட பாசமாக இருக்கா, ஹேமா என்கிட்ட பாசமாக இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தோம், வந்து அன்கான்ஷியஸாக தான் என்ன இருக்கான்னு புலம்பு, குழந்தைங்க வேறு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு. ஹேமாவுக்கு திடீர்னு அப்பா மேலே திருப்பி இருக்கும் போது பாசம் வந்துருச்சு. உள்ளார போய் அவர் வந்து இந்த மயக்க நிலைமையில இருக்கவருக்கு போய் பார்த்து எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பான்னு மாற்றி மாற்றி குழந்தைங்க புலம்பி விபூதி எடுத்து வச்சு விடுதுங்க. உடனே கண்ணம்மா நீயும் விபூதி வச்சு விடுங்கிறாங்க. அதெல்லாம் நான் வச்சு விடல அப்படின்றாங்க கண்ணம்மா. உடனே வந்து ஏன் வச்சு விடல அப்படின்னா வந்து இதை நீங்கள் விபூதி வச்சு விட்டா அதுதான் காதல் போலன்னு நினச்சி திருப்பி அவ்வளோதான் ஒன்று சேர்ந்துருங்க வாங்க போகலாம் கதையை முடிச்சிடலாம் அப்படிங்குவீங்களேன்னு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், கண்ணம்மா என்ன இவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு தான் தோணும் நமக்கு. ஏன் அப்படின்னா வந்து அவங்க அப்படி தான் காமிக்கிறாங்க. அதாவது வந்து தப்பு செஞ்ச பாரதி 10 வருஷமாக வந்து மோசமாக நடந்துகிட்டு வர விட்டுட்டு இந்த பொண்ணை வந்து ஏதோ வில்லி மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அம்மா இந்த அண்ணியை தேவையில்லாமல் கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் இன்னும் கான்சியஸ்க்கு வரல, நீங்கள் வந்ததுக்கு அப்புறமாச்சும் கான்சியஸ் வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க கண்ணம்மா. கண்ணம்மா இதில் பாரதியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போதே தாமரை அப்போ லவ் தானே, இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படின்னு வந்து கேட்காது. அதெல்லாம் இல்லை, அவர் மேலே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு காதலும் இல்லை, அதே சமயத்தில் அவர் எக்கேடு கேட்டோன்னா போட்டுன்னு சொல்லிட்டு வெறுப்பும் இல்லை அப்படின்னு தெளிவாக பேசுகிறாங்க. அவங்க பேசுறது எனக்கு தெளிவாக தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் எனக்கு தனியாக விடுங்கக்கா, ஆனால் அவர் பாவம் சரியாகி வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நியூராலஜிஸ்ட்டை கூட்டு வந்துடுறாங்க, ஒரு பெரிய நியூராலஜிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அவரை செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவர் கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புது. பார்த்தா அந்த நியூராலஜிஸ்ட் பாரதிக்கு தெரிஞ்சவர் போல், பாரதிக்கு அவரே அடையாளம் தெரில. அவர் ஒன்றும் ஷாக் ஆகி மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ளே வைக்க இவங்கெல்லாம் அடையாளம் தெரியுதானா, அவங்க அப்பா ஹரி அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களே எனக்கு அடையாளம் தெரில அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஷாக் ஆகிறாங்க, ஐயோ என்ன கொடுமை இது அப்படின்னு வெளில போய் பதறி போய் சௌந்தர்யா அழறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு